வணக்கம் திசைகளின் மணி செய்திகள் சம்பள முறையை மறு ஆய்வு செய்வீர் தனியார் துறையினருக்கு பிரதமர் அறைகூவல் தங்கள் ஊழியர்கள் ஏற்புடைய நியாயமான சம்பள முறையை பெறுவதை உறுதி செய்ய அவர்களின் சம்பள முறை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று தனியார் துறையினரை பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார் அரசாங்க ஊழியர்களின் சம்பள முறை மறு ஆய்வு செய்யப்பட்டு ஏழு விழுக்காடு முதல் பதினைந்து விழுக்காடு வரை சம்பளம் உயர்த்தப்படுவதற்கு இனிப்பான செய்தி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் இந்த சம்பள உயர்வு தனியார் துறையினருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய செய்தியாகும் அதிகமான லாபம் ஈட்டுகின்ற தனியார் துறையினர் குறிப்பாக நிறுவனங்கள் ஊழியர்களுக்கான சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரம் வெள்ளிக்கும் கூடுதலாக குறைந்தபட்சம் சம்பளம் உயர்த்தப்பட்டு இருப்பதை தனியார் துறையினர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் கேட்டுக் கொண்டார் இன்று புத்ராஜயாவில் அரசு ஊழியர்களுக்கான அம்மாநாட் பிரடானா நிகழ்வில் அரசு ஊழியர்களுக்கான புதிய சம்பள விகிதத்தை அறிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார் இம்மாதம் முற்பகுதியில் நக்ரிசம்பிலான் தம்பினில் ஆடவர் ஒருவரை பாராங்கினால் வெட்டி படுகாயம் விளைவித்ததாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று இந்திய சகோதரர்கள் கொலாப்பிலா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர் சாட்டப்பட்டனர் முப்பத்தி இரண்டு வயது ஆர் அருள் முப்பத்தி மூன்று வயது ஆர் காளிதாஸ் மற்றும் இருபத்தி ஏழு வயது ஆர் இளங்கோ ஆகிய மூன்று சகோதரர்களும் நீதிபதி நோர்மா இஸ்மாயில் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது வேலையிடத்தில் முன் விரோதம் காரணமாக நாற்பத்தி ஆறு வயது நபரை மடக்கி அவரை பாராங்கத்தியினால் தாக்கி கடும் காயங்களை விளைவித்ததாக மூன்று சகோதரர்களும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் இருபது ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் முன்னூற்று இருபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் மூவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் மூவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மூவரையும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் தலா ஐந்தாயிரம் வெள்ளி ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிபதி நோர்மா இஸ்மாயில் அனுமதி அளித்தார் தாய்லாந்தின் புதிய பிரதமராக பைத்தாங் தான் ஷினாவ்த்தாவை அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்சின் ஷினாவ்த்தாவின் மகளான முப்பத்தி ஏழு வயது பாய்தோங் தான் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டது மூலம் தாய்லாந்து இரண்டாவது முறையாக ஒரு பெண்ணை பிரதமராக பெற்றுள்ளது இதற்கு முன்பு இவரது அத்தையும் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினாவ்த்தாவின் தங்கையுமான ஈங் லக் சினாவா தாய்லாந்தின் பிரதமராக ஈராயிரத்து பதினொன்று முதல் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையில் பொறுப்பில் இருந்தார் தாய்லாந்தின் முதல் பெண் பிரதமர் இவரே தற்போது தாய்லாந்தின் பிரதமராக பதவி வகித்த ஸ்ரீதா தவிசிம் சிறைக்கு அனுப்பப்பட்ட முன்னாள் வழக்கறிஞர் ஒருவருக்கு அமைச்சர் பதவியை வழங்கியதன் காரணமாக அவர் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் தாய்லாந்து பிரதமராக பதவியேற்று ஒராண்டு கூட ஆகாத நிலையில் ஸ்ரீதா தவிசிம் தமது பதவியை இழந்துள்ளார் அரசாங்க ஊழியர்களாக பொது சேவை துறையில் சேர்வதற்கு எஸ்பிஎம் தேர்வு அல்லது அதற்கு இணையாக குறைந்தபட்ச கல்வி தகுதி கோரப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் பொது சேவை துறையில் இணைவதற்கு அதன் பணியாளர்களின் செயல்திறன் உற்பத்தி திறன் மற்றும் மேம்படுத்தும் திறன் ஆகியவையே முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் அரசாங்க ஊழியர்களுக்கான அமனட் பிரடன நிகழ்வில் உரையாற்றுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார் ஓட்டும் சோதனையில் அமராமல் வெறும் பணம் செலுத்தி பெறப்பட்ட லைசன்ஸ் வைத்திருந்த வங்காளதேசி ஒருவர் பிடிபட்டுள்ளார் கில்லான் ஜலன் பண்டமாறானில் கடந்த செவ்வாய்க்கிழமை வாகனம் ஓட்டும் லைசன்ஸின்றி பிடிப்பட்ட தனது தம்பிக்கு உதவுவதற்காக வந்த அந்த வங்காளதேச ஆடவர் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து சட்டவிரோத வாகன உரிமத்தை கொண்டிருப்பது அம்பலமானது அதற்கு முன்னதாக ஐஸ்லோரி ஒன்றை செலுத்திய அந்நிய ஆடவர் பிடிப்பட்டதை தொடர்ந்து வாகனமோட்டும் உரிமம் இல்லாத அவர் எவ்வாறு லோரியை செலுத்த அனுமதிக்கப்பட்டார் என்று ஆராயப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில சாலை போக்குவரத்து இலாக்காவின் இயக்குநர் அஸ்ரின் போர்ஹான் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட ஆடவர் தனது அண்ணனுக்கு பதிலாக அந்த ஐஸ் லோரியை செலுத்தியுள்ளார் தம்பியை காப்பாற்ற ஜே பிஜே அலுவலகத்திற்கு வந்த அந்த வங்காளதேசியின் வாகன லைசன்ஸை அதிகாரிகள் சோதனையிட்ட போது அது பணம் கட்டி பெறப்பட்ட சட்டவிரோத லைசன்ஸ் என்பது தெரியவந்துள்ளதாக அஸ்ரின் பொர்ஹான் விளக்கினார் கிளந்தான் குவா முசாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் பதவி பெற்ற வாக்காளர்களில் அறுபது விழுக்காட்டினர் வாக்களிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தின் தலைமை செயலாளர் டத்தோ இக்மால் ருடின் இஷக் தெரிவித்தாா் தேர்தல் முடிவு நாளை இரவு ஒன்பது மணிக்குள் தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் ஒராங் அஸ்லி பகுதியில் வாக்களிப்பு நேரம் பிற்பகல் இரண்டு மற்றும் மூன்று மணிக்குள் முடிவரும் வாக்குப்பெட்டிகள் குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்வதற்கு இரண்டு ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படவிருப்பதாக அவர் தெரிவித்தார் கடந்த வாரம் கொலல்லும்பூரில் நடைபெற்ற அமாச்சுயோர் கால்பந்து போட்டியின்போது ஆட்டக்காரர்கள் மத்தியில் எழுந்த மோதலில் கராம்பிட் கத்தியை உயர்த்தி பிடித்த ஆட்டக்காரர் ஒருவருக்கு கொலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று பதினான்கு நாட்கள் சிறை தண்டனை விதித்தது ஒரு நசிலமா வியாபாரியான இருபத்தி இரண்டு வயது மொமன் நூர் இமான் ஷஃபி என்ற ஆட்டக்காரர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி நொரினா சைனோல் அபீடின் மேற்கண்ட தண்டனையை விதித்தார் மற்ற ஆட்டக்காரர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் தன்மையிலான அந்த ஆயுதத்தை உயர்த்தி பிடித்த சம்பவம் கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி டெசா மலாவதி கால்பந்து அரங்கில் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்